Hi friends, in this video we are going to see how to obtain letter of recognition for the Hnda qualifications from the University Grant Commission of Sri Lanka. Okay, let's see the video. Nanga University Grant Commission website ku povanam www.ugc.ac.lk. Website one the scroll when you go to the recognition of qualification center option. Click on the your window. Where is it? HNDA kind of recognition letter and valid to Kodala. Mudala option through the payment gateway. Idukula boy Nanga application appeal bunny. Thirdian documents upload bunny in the payment gateway. Lien Anga 2000 a pay one alarm. Pay one in all Angalagu, recognition letter Kadakum, Randa the Valley in the email in the documents send Manavanam, in a send Manavan Mandal or request letter send Manavanam, Randa the HNDA certificate, a lot HNDA transcript in the certified Panapata scan copy, either certified Panicolalam, JP, a leather attorney at law, a leather gram and a leather certified Panicolalam. மூன்றாவது டாக்குமெண்ட் எங்கட HNDA சர்டிபிகேட் அல்லது HNDA டிரான்ஸ்கிரிப்ட் இந்த கலர் காப்பி நானாவது NIC இந்த கலர் காப்பி அஞ்சாவது நாங்க பேங்க்ல பே பண்ணினதுக்கான ஸ்லிப் இந்த கலர் காப்பி இங்க நாங்க பேங்க்ல பே பண்ண போறோம் என்றால் பேங்க் ஆஃப் சிலோன்ல பே பண்ணலாம் அல்லது பீப்பிள்ஸ் பேங்க்ல பே பண்ணலாம் பேங்க் ஆஃப் சிலோன்ல பே பண்ண போறோம் என்றால் டொரிங்டன் பிரான்ச்ல பே பண்ண டொரிங்டன் பிரான்ச்சை மென்ஷன் பண்ண வேணும் இந்த அக்கவுண்ட் நம்பரை மென்ஷன் பண்ண வேணும் அதே மாதிரி நாங்க பீப்பிள்ஸ் பேங்க்ல பே பண்ண போறோம்டா டவுன் கோல் அண்ட் பிரான்ச் நேம் டவுன் கோல் இந்த அக்கவுண்ட் நம்பர் வந்து இது இவ்வளவு டாக்குமெண்ட் செய்யும் நாங்கள் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்றது நூடாக HNDA க்கான ரெகக்னிஷன் லெட்டரை UGC கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் முதலாவது வேணாங்க ஒரு கா பிராக்டிகலா பாபம் பேமெண்ட் கேட்வே கால இப்படி நாங்க HNDA க்கான ரெகக்னிஷன் லெட்டரை பெற்றுக்கொள்றோம்ண்டு இதில் போயிட்டு கிளிக் ஆர் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் கேட்வே கிளிக் பண்ணினோம்டா இந்த விண்டோ வருது இதில் நாங்கள் அங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த பண்ணிக்கொள்ள வேணும் முதலாவது ஃபுல் நேம் ஃபுல் நேம் இந்த பண்ணியாச்சு அதே தான் எங்கள் சர்டிஃபிகேட்லேயும் இருக்குது சேம் தான் ரெண்டு மினக்கு மூன்றாவது NIC நம்பரை அல்லது பாஸ்போர்ட் நம்பர் என்ற பண்ண வேணும் அடுத்தது எங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ண வேணும் ஓகே இதில் ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணபடியா இங்கே கீழே 2000 பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக வந்திருக்கும் இதே நாங்கள் ஃபாரின் குவாலிஃபிகேஷன்ஸோ ஃபாரின் டிகிரிக்கான ரெகக்னிஷன் லெட்டர் எடுக்க போகிறோம்டா உங்களுக்கு வேறு கண்ட்ரியை தான் செலக்ட் பண்ணுவோம் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 2500 பே பண்ண வேண்டி வரும் இப்போ நாங்கள் HNDA குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு 2000 மட்டும் பே பண்ணால் சரி அடுத்த நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டியை நாங்கள் செலக்ட் பண்ண வேணும் இதில் வந்து ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் தான் எங்கள்ட சிலேட் தான் எங்கள்ட இன்ஸ்டிடியூட் அப்போ அதை செலக்ட் பண்ணுவோம் அடுத்த நேம் ஆஃப் த டிகிரி ஆஃப் குவாலிஃபிகேஷன் HNDA செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டியூரேஷன் ஆஃப் த டிகிரி ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அதில் 4 இயர்ஸ் அடுத்த என்ன பர்பஸுக்கு நாங்கள் இந்த ரெகக்னிஷன் லெட்டரை ரிக்வெஸ்ட் பண்ணுறோம்ட்டு கொடுக்க வேணும் நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பர்பஸ்ன்னு கொடுக்க போகிறேன் ஓகே அடுத்தது இதில் சொல்லப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நாங்கள் அப்லோட் பண்ண வேணும் அதில் என்னென்ன கேட்குறாங்கண்டா சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு ட்ரான்ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம் எங்கள்ட HNDA ட்ரான்ஸ்கிரிப்டை சர்டிஃபைட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை HNDA சர்டிஃபிகேட்டை சர்டிஃபை பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாவது HNDA சர்டிஃபிகேட் ஓ HNDA ட்ரான்ஸ்கிரிப்டின் கலர் காப்பி மூன்றாவது NIC கலர் காப்பி இந்த மூன்று டாக்குமெண்ட்டையும் ஒரே PDFல ஒரே PDF ஆகி நாங்கள் அப்லோட் பண்ண வேணும் இப்போ சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி இதில் நான் மூன்று டாக்குமெண்ட்டையும் ஒரே PDFல வச்சுருக்கிறேன் அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டக்ட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கொள்ளணும் அதில் அட்ரஸ் ஓகே அட்ரஸ் மென்டர் பண்ணிட்டேன்
அடுத்தது இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் மென்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டெலிஃபோன் நம்பர் என்ன பண்ண வேணும். ஓகே டெலிஃபோன் நம்பர் மென்ட் பண்ணியாச்சு. இதில் கீழே வந்தால் 2000 பேமெண்ட் செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லுது. அதில் ஐ அக்ரியை கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அக்ரியேட்டோ கரெக்டன்ட்டு கொடுத்துட்டு சப்மிட்டை கொடுக்க வேணும். சப்மிட்டை கிளிக் பண்ணினால் அடுத்த விண்டோ இப்படி வரும். இதில் வந்து பே அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அடுத்தது ஐ அக்செப்டை கிளிக் பண்ணி அதுக்கடுத்து வர்றது எங்கள்ட மாஸ்டர் கார்டா விசா கார்டான்றதை செலக்ட் பண்ணி அதுக்கடுத்தது எங்கள்ட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணினா நாங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம் 2000. ஓகே இப்போ பே பண்ணிட்டோம். பே பண்ண பிறகு எங்கள்ட நாங்கள் அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளலாம், ரெக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இதில் நாங்கள் அப்ளிகேஷன் இதுக்கு ஃபார்முக்கு இந்த மெயிலர் ஆப்ஷன் இருக்குது. யூ கேன் வியூ யுவர் லெட்டர் ஆஃப் ரெகக்னிஷன் ஸ்டேட்டஸ் கியர் வித்தின் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ். எங்களோட ரெகக்னிஷன் லெட்டர் வந்து 3 to 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே எங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினால் நாங்கள் எங்கள்ட ரெகக்னிஷன் லெட்டர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு இதோ வரும். இதில் வந்து இவற்ற ரெகக்னிஷன் இவர் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ரிஜெக்டட் ஆகிருக்கு, என்ன ரீசன்? இதில் பக்கத்தில் ரிமார்க்ஸ் இருக்கும். டூப்ளிகேட் ஒன்றுக்கு மேற்பட்ட என்ட்ரி போயிருந்தால் ரிஜெக்டட் ஆகிட்டு. இப்போ நான் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து அடுத்த நாள் எனக்கு வேலிடேட்டட் ஆகிட்டு இதில் வேலிடேட்டட் ஸ்டேட்டஸ் காட்டுது. வேலிடேட்டட் மீனிங் என்னென்றால் நாங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஓகே விட செக்கிங்குக்கு, ஆனால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்கள்ட சர்டிஃபிகேட்ஸ் ஜெனியூன்னு சொல்லிடலாது. நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸையோ ட்ரான்ஸ்கிரிப்டையோ டிரெக்டாக எங்கள்ட ரிலவெண்ட் ஏடிஐஸுக்கோ அல்லது ஸ்லேட்டுக்கு சென்ட் பண்ணித்தான் வெரிஃபை பண்ண வேணும் எங்கள்ட ஒதன்டிசிட்டி ஆஃப் சர்டிஃபிகேட்டை. இதில் வந்து நான் அப்ளை பண்ணது வேலிடேட்டட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகல. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துலையா இல்லாத ஒரு நாளில் திருப்பி எங்களோட ஸ்டேட்டஸை நாங்கள் பார்த்தால் இதில் வேலிடேட்டட் காட்டினது இப்போ அப்ரூவ்ட் ஆகிட்டு. அதில் பக்கத்தில் ரிமார்க்ஸ் வந்து லெட்டர் ஆஃப் ரெகக்னிஷன் வில் பி இஷூட் ஆன்லைன் ஓன்லி. இது வந்து ஆன்லைன் ஓன்லியில் தான் இஷ்யூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் தான் இமெயிலில் தான் இஷ்யூ பண்ணுவோம்ண்டு, ஆனால் மேனுவலாக போஸ்ட்டுக்கு வரும். வெண்டர் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டுட்டு அப்ரூவ் பண்ணப்பட்டு 3 to 5 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே போஸ்ட்டில் வீட்டுக்கு வரும். இப்படி நாங்கள் அப்ளை பண்ணின ரெகக்னிஷன் ஆஃப் லெட்டரை நாங்கள் இந்த எங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு போஸ்ட்டில் வரும்.